எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம போஸ்ட்ல இருந்து மீட்டர் போர்டு, மீட்டர் போர்டுல இருந்து டிபி பாக்ஸ், இதோட வயர் வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்றது அப்படின்னு சொல்றத இன்னைக்கு நம்ம வந்து நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம வீடியோல என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒவ்வொரு சர்க்கியூட்டுக்கும் வந்து எம்சிபி எப்படி செலக்ட் பண்றது, அதோட கரண்ட் ரேட்டிங் உள்ள வயர் எப்படி நம்ம செலக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். அதுல நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நமக்கு மெயின் வயரோட வந்து கரண்ட் ரேட்டிங், அதோட சைஸ் எப்படி நம்ம செலக்ட் பண்றது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப நம்ம அந்த வீடியோக்குள்ள நீங்க பாக்கலாம், சரிங்களா? இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு வீடு எடுத்துக்கிறோம், ஒரு மூணு ரூம் உள்ள வீடு, ஒரு ஹால் இருக்கு, ஒரு கிச்சன். இந்த வீட்டுக்கு வந்து நம்ம எத்தனை சர்க்கியூட் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணோம்னா, அஞ்சு சர்க்கியூட் பிரிக்கலாம். ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு சர்க்கியூட், ஹாலு, ஒரு கிச்சன், சரிங்களா? இப்ப நம்ம ரெண்டு ரூம் இருக்கு, ஒரு மூணு ரூம் இருக்கு, கம்மியான லோடு தான் இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து பக்க பக்கமா ரூம் இருக்குது அப்படின்னா, ஒரே சர்க்கியூட்டை வந்து நம்ம ரெண்டு ரூமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் கம்மியான லோடு அப்படின்றப்ப, சரிங்களா? இப்போ வந்து நம்ம டிபி பாக்ஸு, அடுத்து நம்ம வந்து மீட்டர் போர்டு, அடுத்து நமக்கு வந்து போஸ்ட். இப்போ நம்ம ரூம் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கியூட் பிரிச்சிருக்கோம். இப்போ ரெண்டாவது ரூம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ரெண்டுமே ரூம் ஒன்று ரூம் ரெண்டு வந்து கம்மியான லோடு இருக்குது அப்படின்றதுனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ரெண்டுக்கு ஒரே சர்க்கியூட் வந்து நம்ம போடுறோம். இந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காண்டி தான் நான் ஒரு ரூம் ரெண்டு வந்து நான் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ரூம் த்ரீ, இது வந்து கொஞ்சம் லோடு அதிகமாக இருக்குது அப்படின்னா இதுக்கு தனியாகவே ஒரு சர்க்கியூட் நம்ம போடுறோம். அடுத்து நம்ம ஹால் இருக்குது, ஹாலுக்கு பார்த்தோம் அப்படின்னா தனி சர்க்கியூட்டு. நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிச்சன், கிச்சனுக்கு வந்து நம்ம ஒரு தனி சர்க்கியூட் போடுறோம். இப்போ இது எப்படி நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா, கரண்ட் ரேட்டிங் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ரூம்லேயும் எவ்வளோ லோடு இருக்குது, அதுக்கு என்ன கரண்ட் ரேட்டிங் வருது, அந்த கரண்ட் ரேட்டிங்கு வந்து ஈக்குவலான ஸ்கொயர் அமௌண்ட்ல வயர் என்ன அப்படின்னு சொல்கிறத பார்த்து நம்ம வந்து இப்போ இந்த சர்க்கியூட் வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம அதுக்கு வயர் வந்து செலக்ட் பண்ணிடுறோம். டவுட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, டிபி பாக்ஸ்ல இருந்து மீட்டர் போர்டு, மீட்டர் போர்டுல இருந்து சர்வீஸ் வயர், இது எப்படி நம்ம வயர் எப்படி செலக்ட் பண்றது அப்படின்னா, எத்தனை சர்க்கியூட் நம்ம பிரிச்சிருக்கோமோ அந்த சர்க்கியூட்ல உள்ள கரண்டை வந்து நம்ம வந்து டோட்டல் பண்ணிக்கிறோம். டோட்டல் பண்ணிட்டு அதுக்குள்ள கரண்ட் ரேட்டிங் உள்ள வயரும் நம்ம மெயின் எம்சிபி நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஐசோலேட்டர்னு சொல்றோம், அது வந்து நம்ம டோட்டல் கரண்ட்டுக்கு உள்ளது தான் நம்ம வந்து அந்த மெயின் எம்சிபி இல்லைன்னா ஐசோலேட்டர், இது ரெண்டுமே வந்து டோட்டல் கரண்ட் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் மீட்டர் போர்டு, சர்வீஸ் வயர், இந்த கரண்ட் ரேட்டிங் உள்ள வயர் தான் நம்ம செலக்ட் பண்ணணும், சரிங்களா? இப்போ பாருங்க, இதுலேயே உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து நான் வயர் வந்து சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ சர்வீஸ்ல இருந்து மீட்டர் போர்டு கொஞ்சம் பெரிய சைஸ் வயர் நம்ம போட்டிருக்கோம், ஏன்னா டோட்டல் லோடு இந்த வயர்ல தான் வரணும். டிபி பாக்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கரண்ட் வந்து டிவைட் ஆகிரும் அப்படின்றப்ப சின்ன சின்ன வயர் நம்ம யூஸ் பண்ணாலே போதுமானது. அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் கனெக்ட் பண்ணுறோம். இன்வெர்டர் கனெக்ட் பண்ணிட்டு இன்வெர்டர் லைனுக்கும் நம்ம எப்படி கரண்ட் ரேட்டிங் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு ரூமுக்கும் வந்து நம்ம இன்வெர்டர் வந்து நம்ம லைன் கனெக்ட் பண்ணுறப்ப அங்கே என்ன லோடு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நம்ம வந்து அசியூம் பண்ணிடுவோம். அப்போ அந்த லோடுக்கு தகுந்த அளவுக்குள்ள வயரை வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து தேவையில்லாத லாஸஸ் வந்து நம்ம குறைச்சிக்கலாம், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சரிங்களா? இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நிறையா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அப்புறம் வாட்ஸ்அப்லேயும் காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க, நான் ரிப்ளை பண்ணிட்டேன். சரி, அப்போ இந்த டவுட் வந்து எல்லாத்துக்கும் இருக்குது அப்படின்றதுனால திரும்ப வந்து நான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து வீடியோ கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன், சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க, ஏன்னா அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம், நிறையா கற்றுக்கலாம், நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு போகலாம், சரிங்களா? நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.